வணக்கம், நான் சமுத்திரகனி பேசுகிறேன். சின்னஞ்சிறு கிளியே அப்படின்னு ஒரு குறும்பு படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. தம்பி ராம்னா அவர்கள் இயக்கிய குறும்படங்கள் அது ஒன்று. இப்போது இன்றைக்கி நம் தேசத்தில் ஒருவேளை உணவு நல்லா சாப்பிடாமல் தூங்கக்கூடிய கோடிக்கணக்கான குழந்தைகளில் ஒரு குழந்தையோட கதை. பையன் ஓடி வந்தவொடனே வீட்டுக்குள்ளே என்ட்ரானவொடனே அடுப்பு தான் பார்ப்பான். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன்னா நான் அவ்வளவு ஏழ்மை இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தேவைக்கு இருந்தது நம்ம வீட்டில். ஆனால் பள்ளியை விட்டு வந்த உடனே முதல்ல அடுப்பு தான் பார்ப்பேன். அது மாதிரி சகோதரி, தாய் மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு சகோதரி இருப்பா. ஏ என் பங்கையும் உனக்கு தரண்டா அப்படின்பா. அப்படி எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க. எத்தனையோ அக்காக்கள் பிள்ளைங்களை தாயாக இருந்து வர அக்காக்கள்லாம் இருக்காங்க. உனக்கு அதாவது பசி உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் புரியும். நான் பலமுறை சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது, உதவி இயக்குநராக இருக்கும்போது, ஒரு நல்ல ஹோட்டலில் ஒருவேளை வயிறார சாப்பிடணும் அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் வந்துச்சு நினைவில். ராம்னா அவர்கள் இந்த மாதிரி நிறைய சமூக தாக்கமான திரைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் படம் எடுத்துட்டால் மட்டும் எல்லாம் தீர்ந்துடுவாங்களா, எல்லாம் மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கிறோம். எல்லாம் உடனே மாறணுன்ற பேராசையெல்லாம் இல்லை. மாற்றத்தை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம், அடுத்த தலைமுறை தேடும்போது பக்கத்தில் இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ராம்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடுவு போடு தண்ணி ஊற்று. பாப்பா ஏன்பா இவ்வளோ லேட் ஆச்சு? இந்த உனக்கு கொஞ்சம் பாப்பா உனக்கு கொஞ்சம் மணி ஆறு ஆயிடுச்சு. நாடகம் போட்டுருவாங்க. உனதான் உங்ககிட்ட என்ன சாப்பாடு? கொஞ்சம் எந்திரிச்சாடா, எந்திரிச்சா செகிண்டு வேகமாக கிண்டு அதை நல்லா வர. சாப்பிட வர. சரி சீக்கிரம் பருப்பு கொண்டு வாடி. நாய் ஆகுது, கத்துவானோ? இதை உடச்சிட்டேன். விளாட போயிடக்கூடாது. இதை எடுத்து வச்சுட்டு பெருகிட்டு விளக்கு போடு. எங்கடா போட? அவன் என்னடா பண்ற? Huh.
என்னடா பசிக்குற? அம்மா வந்து சோறாகி தரும். சூடாகவும் சுவையாகவும் கிடைக்கும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாஞ்சு கேக்கில் அஞ்சு கேக்கு யாரையும் வாங்கிட்டாங்கடா. யார்? நம்ம கௌதம் வீட்டில் தான் வாங்கியிருப்பாங்க. அங்கே பாரு ரோஸ் க்ரீமாக இருக்கு எல்லாம். அது ரோஸ் க்ரீம் இல்லை, ஸ்ட்ராபெரி. தேன் ஊற்றிருக்காங்க மேலெல்லாம். தேனா சர்க்கரை போய் தேனுன்றா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? போடா மொட்டை பொடி பொக்க. போடா போடு. அவன்ட்டா யார் இந்த ரோஸ் கேக்கா? பத்து ரூபா கொடு. இந்தம்மா ரோஸ் கேக்கு. சோறு வெந்துரும் சாப்பிடலாம். இவ்வளவு கொட்ட வந்திருக்கேன். என்னையால நாளைக்கெல்லாம் கொட்ட உடைக்க முடியாது. கையில பால் போட்டு பொத்து போச்சு. அமைதியா சொல்லிக்கிட்டே இருக்கிற, சொன்ன கேக்குறியா? வாய மூடு மாட்டியா? ஒரு ஊரா சாராய காலத்து வந்துட்டு எத்தனை பேர் தாலி அறக்க போறாங்களோ. ஏய் தம்பி, கூப்பிட்டு சோறு ஆக்கிட்ட பாரு. மா தம்பி தூங்கிட்டாமா? சின்னஞ்சிறு கிளியே, ஒரு அழகான காவியமாக இருந்தது. ஸோ ஜட்ஜஸ் அதை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கின்றது கேட்டலாமா? ஸோ முதல்ல வெற்றி மாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் வித் க்வெஸ்சன். அந்த தம்பி தூங்கிட்டாமா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பசியோடு தூங்கிட்டான் சார். ஆனால் அப்படியே தூங்கிட்டான். ஓகே சரி ஃபைன். வெரி வெல் ஷாட், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பசங்களை எடுக்கும்போது ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வித் லென்சிங், பிகாஸ் அந்த லாங் லென்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூடு க்ரியேட் பண்ணியிருந்தது. போன படத்துக்கு போன படம் மாதிரியே உங்கள் சினிமாட்டோகிராஃபர் அதே சினிமாட்டோகிராஃபரா? அவர் தான். ஆமாம், அதே பேக் லைட்டு அதே இது நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கு. உதாரணத்துக்கு பையன் நடந்து வரான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடை. அப்போது ஒரு ஷாட்டு கம்பைண்டாக பையனும் கடையும் தெரிஞ்சால் இன்னும் நமக்கு அது அந்த நரேட்டிவ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் திஸ் வேர்ல்டு இஸ் ஸோ ரியல் பியூட்டிஃபுல். அண்ட் அந்த அம்மா சமைக்கிற இடத்துல பேசுகிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மாகவும் இதை மாற்றுது, விச் இஸ் வாட் ஐ ரியலி லைக் அபவுட் இட். அந்த விதத்தில் வந்து இட்ஸ் அ வெரி வெரி அப்ரிஷியபிள் எஃபர்ட். வெரி குட். தேங்க்யூ சார். பாண்டியா சார், பயங்கரமாக அப்படியே அந்த ஃபிலிம்குள்ளேயே போயிட்டீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்? இந்த ஒரு சின்ன பசங்களை படம் இருக்கும் போது அதில் படுற வேதனைகள் நான் பட்டிருக்கேன் நிறையா. பசங்களை சாதாரணமாக சொல்லுவோம், பையன் பட்டு தூங்குறான் அப்போது அம்மா பேசுகிறாங்கன்ட்டு. ஒரு பையனை தூங்க வைக்கிறதுக்குலாம் என்ன பாருன்னு நமக்கு தெரியும்.
நார்மலாக தூங்குறதா வேறு, ஷார்ட் ரெடி தூங்குனா தூங்க மாட்டாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் எல்லா பசங்களும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. அந்த எடுத்த கண்டென்ட்டு அந்த வறுமையை பசங்க பயிட்டாப்பில் ரொம்ப நல்லா இருந்து, கேக்கு என்றது இது யார் வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் நான்லாம் அனுபவிச்சுருக்கேன். அந்த பசங்க மூஞ்சி அது தெரியுது ஏக்கம். அதை இந்த வளரம் ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இப்படி ஒரு சிந்தனையை யோசிச்சது ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ விஷயமா ஒரு பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பிரபு சாலமன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ரம்னா வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ சார். இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு அது என்னவா நினச்சி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, ஆனால் அவன் எடுத்து வைக்கிற அந்த முதல் வாய் ஆன்னு சாப்பிட்றான். அவனுடைய அந்த சாப்பிட்ணும், அவனுடைய மிகப்பெரிய லட்சியமும் எதிர்பார்ப்பும் நல்லா சாப்பிட்ணும் தூங்கணும் விளையாடணும் அவ்வளோதான். அதை முதல் காட்சியிலேருந்து ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் ஒன்று அந்த ரொம்ப பிடிச்சிச்சு என்னென்னா, அந்த எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கூடு கட்டி விளையாண்டு களைச்சி விட்டு ஓடுறது இருக்குது பாருங்கள், அது எல்லோரும் செய்கிறது அது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்ம தேசத்தோட பொருளாதாரத்தை பற்றி, அதாவது இந்த இந்த கீ இன்றைக்கி 90% ஆஃப் பீப்புள் அவ்வளோதான். அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற கேக்கை வந்து அப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாட், அவனால் அந்த கண்ணாடி தடுத்து நிற்கிது. அதுதான் அது அது அவ்வளோதான். அது வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அதுதான் இந்த தேசத்தோட நிலை. சார் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி சொன்னது வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.